Hi everyone, welcome to Sparks Academy. So TNPSC JDO exam ke ellarum prepare pannit irupinga nenikiren. So adukku apply pannadavanga apply pannidunga. Nama vandu innikku civil engineering la or important topic dhaan paaka porom. For TNPSC JDO exam prepare பண்றவங்களே நம்ம அகாடமி வந்து ஒரு டெஸ்ட் சீரிஸ் லான்ச் பண்ணிருக்காங்க ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் அது வேணும்ன்றவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வந்து லிங்க் கொடுத்துறோம் அதை கிளிக் பண்ணி நீங்க டெஸ்ட் ஃப்ரீயா எழுதி பார்த்துக்கலாம் ப்ளஸ் மெட்டீரியல்ஸ் வேணும்ன்றவங்க மெட்டீரியல்ஸ் ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் நோட்ஸ் வேணும்ன்றவங்க எங்களோட டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்ல வந்து நாங்க மெட்டீரியல்ஸ் போடுவோம் நீங்க அந்த லிங்க்கும் நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுப்போம் அதை கிளிக் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் சோ நம்ம டாபிக் உள்ள இப்ப போகலாம் சோ இப்போ நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா ரெயின்போர்ஸ்மென்ட் கான்கிரீட்ல இன்ட்ரோடக்ஷன் ரிலேட்டட் அதாவது பேசிக் கரெக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும் ரெயின்போர்ஸ்மென்ட் கான்கிரீட்க்கு அத பத்தி தான் பார்க்க போறோம் இது ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் மினிமம் நீங்க வந்து ஒரு 2 மார்க்ஸ் வந்து இதுல இருந்து நீங்க ஸ்கோர் பண்ணிரலாம் சோ ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தறலாம் சோ கான்கிரீட் அப்படினா என்னன்னு தெரியும் நமக்கு கான்கிரீட்னா இட்ஸ் a கம்போசிஷன் ஆஃப் கோர்ஸ் அக்ரிகேட் அண்ட் சிமெண்ட் அப்படினு சொல்றோம் அக்ரிகேட்ஸ் அண்ட் சிமெண்ட்னு சொல்றோம் சோ இந்த கான்கிரீட் வந்து இவ்ளோ ஸ்ட்ரென்த் தாங்கும் அப்படிங்கறத பொறுத்து நம்ம வந்து ஒரு கான்கிரீட் வந்து இவ்ளோ M20 கிரேட் M30 கிரேட்லாம் நம்ம படிச்சிருப்போம் ஆல்ரெடி படிச்சது சோ அத வந்து என்னன்னு சொல்றோம்னா கரெக்டரிஸ்டிக் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் அப்படினு சொல்றோம் நார்மலா ஸ்ட்ரென்த் னு சொல்லாம என்னன்னு சொல்றோம்னா கரெக்டரிஸ்டிக் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் அப்படினு சொல்றோம் அத நம்ம எப்படி டினோட் பண்ணோம்னா FCK அப்படினு சொல்றோம் சோ இதுக்கு என்ன அர்த்தம் நார்மலா இருக்கிற ஸ்ட்ரென்த்துக்கும் கரெக்டரிஸ்டிக் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படினா சோ ஒரு இப்போ வந்து ஒரு பீம்ல லோட் ஆக்ட் ஆகுது இது 50 கிலோநியூட்டன் தாங்கும்னா அதோட ஸ்ட்ரென்த் 50 கிலோநியூட்டன் நீங்க சொல்லிருவீங்க ஆனா கரெக்டரிஸ்டிக் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த்னா only 5% ஆஃப் தட் மெட்டீரியல் எக்ஸ்பெக்டட் டு ஃபெயில் அதுதான் வந்து கரெக்டரிஸ்டிக் கம்ப்ரசிவ் அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 100 வாட்டி அதுல லோட் ஆக்ட் ஆக போகுது அப்படின்னா only 5% தான் வந்து அது ஃபெயில் ஆகுறதுக்கான சான்சஸ் இருக்கு அதாவது என்னன்னா ஆக்ட் ஆகுற லோடு வந்து அந்த 5% எக்ஸீடா ஆக்ட் ஆச்சுன்னா 5% only தான் வந்து ஃபெயில் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்றத நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா கேரக்டரிஸ்டிக் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் FCKன்னு சொல்லுவோம் ஸோ நெக்ஸ்ட் வந்து கான்கிரீட்டை வந்து நம்ம ஆஸ் பர் IS 456 வந்து நம்ம கோட் புக்ல 3 டைப்ஸ் ஆஃப் கிளாசிஃபை பண்ணிருக்காங்க பேஸ்ட் ஆன் த கிரேட் ஆஃப் கான்கிரீட் ஸோ நம்ம கிரேட் ஆஃப் கான்கிரீட்னா தெரியும் M10 M20 M25 அப்படின்ட்டு மிக்ஸ் டிசைன்லாம் படிச்சிருப்போம்ல ஸோ அதில் M10 M15ன்றது தான் கிரேட் ஆஃப் கான்கிரீட் இந்த 15 10ன்றதுலாம் என்னன்னா கேரக்டரிக் ஸ்ட்ரென்த் ஆஃப் கான்கிரீட் ஸோ அந்த கிரேடை பொறுத்து 3 டைப்பாக கிளாசிஃபை பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஒன்று என்னென்னா ஆர்டினரி கிரேட் செகண்ட் ஒன்று வந்து ஸ்டாண்டர்ட் கான்கிரீட் தேர்ட் ஒன்று வந்து என்னென்னா ஹை ஸ்ட்ரென்த் கான்கிரீட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஆர்டினரி கிரேட் ஆஃப் கான்கிரீட்லாம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா M10 M15 M20 வரைக்கும் இருக்க கிரேட் ஆஃப் கான்கிரீட்லாம் வந்து என்னென்னா ஆர்டினரி கான்கிரீட் அந்த கிளாஸி அந்த டைப்புக்குள்ளே வரும் ஸ்டாண்டர்ட் கான்கிரீட்டுக்குள்ளே எதெல்லாம் வரும்னா M25 டு M55 அதாவது M25 M30 M40 M45 M50 M55 வரைக்கும் இருக்கிற கான்கிரீட் வந்து நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் கான்கிரீட் அந்த கிளாசிஃபை டைப்புக்குள்ள வரும் தேர்ட் ஒன்று வந்து ஹை ஸ்ட்ரென்த் கான்கிரீட் ஹை ஸ்ட்ரென்த்னா M60 டு M80 M60 M65 M70 M75 M80 ஸோ இப்போ வந்து நம்ம M80 தாண்டி போயிருச்சு பட் நமக்கு ஆஸ் பர் IS 456 2000 வரைக்கும் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய கிரேட் ஆஃப் கான்கிரீட் வந்து M60 டு M80 தான் ஸோ இதுதான் டைப்ஸ் ஆஃப் கான்கிரீட் பேஸ்ட் ஆன் த கிரேட் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டார்கெட் மீன் ஸ்ட்ரென்த் டார்கெட் மீன் ஸ்ட்ரென்த் அதாவது ஒரு ஸ்ட்ரென்த் ஃபர்ஸ்ட் கேரக்டரிஸ்டிக் ஸ்ட்ரென்த் பார்த்தோம் அடுத்து டார்கெட் மீன் ஸ்ட்ரென்த் நம்ம மிக்ஸ் டிசைன்ல நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை என்ன கண்டுபிடிப்பீங்கன்னா டார்கெட் மீன் ஸ்ட்ரென்த் தான் கண்டுபிடிப்பீங்க அதாவது நம்ம இந்த M25 அப்படின்னு M20 இருக்குன்றது தான் அதோட ஸ்ட்ரென்த் அப்படின்னா நம்ம M20க்கான ஸ்பெசிஃபிகேஷனோட உள்ள போட மாட்டோம் நம்ம மிக்ஸ் டிசைன்ல ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிப்போம்னா FT டார்கெட் மீன் ஸ்ட்ரென்த் கண்டுபிடிப்போம் ஏன் அப்படின்னா ஒவ்வொரு நம்ம வந்து ஒரு கியூப்ஸ் எல்லாம் டெஸ்ட் பண்ணி தான் நம்ம வந்து இந்த ஸ்ட்ரென்த்தை வந்து நம்ம ஃபைன் பண்ணுவோம் ஸோ அப்போ ஒவ்வொரு கியூபுக்கும் ஒவ்வொரு கைண்ட் ஆஃப் வேரியேஷன்ஸ் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது சம் எரர்ஸ் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது டீவியேஷன்ஸ் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ அப்போது நம்ம காமனாக ஒரு ஸ்ட்ரென்த் கண்டுபிடிக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கியூப் வந்து 20 கிலோநியூட்டன் கொடுக்குது இன்னொரு கியூபை நீங்கள் ஸ்ட்ரென்த் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது 30 கிலோநியூட்டன் கொடுக்குது இன்னொன்று வந்து 25 கொடுக்குது ஸோ இப்படி ஒவ்வொரு கியூபும் வந்து வேரியஸ் ரிசல்ட்டை கொடுக்குது அப்படின்னா நம்ம வந்து ஒவ்வொரு கியூபும் மேக்ஸிமமாக இருக்கிறதையும் நம்மளால எடுத்துக்க முடியாது மினிமமாக இருக்கிறதையும் நம்மளால எடுத்துக்க முடியாது ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா இதுக்கு காமனாக ஒரு ஸ்ட்ரென்த்தை நம்ம ஃபைன் பண்ணி அந்த ஸ்ட்ரென்த்துக்கு தேவையானதை நம்ம போட்டோம் அப்படின்னா அந்த ஸ்ட்ரென்த்துக்கு தேவையான மாதிரி டிசைன் பண்ணோம்னா நம்ம ஸ்ட்ரக்சர் வந்து ஃபெயில் ஆகாமல் இருக்கும் அப்படின்றது தான் இந்த டார்கெட் மீன் ஸ்ட்ரென்த் இந்த டார்கெட் மீன் ஸ்ட்ரென்த்தை நம்ம கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் மிக்ஸ் டிசைனே ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸோ இந்த டார்கெட் மீன் ஸ்ட்ரென்த் நம்ம என்ன டினோட் பண்ணோம்னா
எஃப்டின்னு டினோட் பண்ணுவோம். ஸோ எஃப்டி ஈக்குவல் டு எஃப்சிகே பிளஸ் கேஎஸ். எஃப்சிகேன்றது நமக்கு ஆல்ரெடி தெரியும், கேரக்டரிஸ்டிக் ஸ்ட்ரென்த்து, கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த்து. பிளஸ் கேன்றது என்னன்னா ஸ்டாட்டிஸ்டிக்கல் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ்ன்றது ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். இந்த ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் வந்து ஒவ்வொரு கிரேட் ஆஃப் கான்கிரீட்டுக்கும் டிஃபர் ஆகும். ஒவ்வொரு கிரேட் ஆஃப் கான்கிரீட்னா ஃபார் எக்ஸாம்பிள் M15 இருந்து M20 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 Nm² டு 5 Nm² வரைக்கும் வேரி ஆகும். ஃபார் M40 வரைக்கும் இந்த மாதிரி வேரி ஆகும். ஸோ இந்த ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் வந்து கிரேட் ஆஃப் கான்கிரீட்டை பொறுத்து சேஞ்ச் ஆகும். ஓகேவா? ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்கல் கோஎஃபிஷியன்ட் வந்து நமக்கு வந்து 1.65 1.65ன்றது 5% ஆஃப் டாலரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மோஸ்ட்லி நம்ம வந்து இந்த 1.65 வேல்யூ தான் நம்ம எடுத்துப்போம். ஓகேவா? 5% ஆஃப் டாலரன்ஸ் ஃபேக்டருக்கு வந்து 1.65ன்றது தான் ஸ்டாட்டிஸ்டிக்கல் கோஎஃபிஷியன்ட் கே. ஸோ ஓகேவா? ஸோ இதை வச்சு நமக்கு ப்ராப்ளம் இருக்கும், கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க. என்ன கேட்பாங்கன்னா நமக்கு கேரக்டர் ஸ்ட்ரென்த் கொடுத்துருவாங்க, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொடுத்துட்டு நம்மளோட டார்கெட் மீன் ஸ்ட்ரென்த் கேட்கலாம். அப்படி இல்லைன்னா டார்கெட் மீன் ஸ்ட்ரென்த் கொடுத்துட்டு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொடுத்துட்டு கேரக்டர் ஸ்ட்ரென்த் ஃபைண்ட் பண்ண சொல்லி கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா மினிமம் ஏரியா ஆஃப் ஸ்டீல். ஒரு காலம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம் ஆர் ஒரு பீம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம் அப்படின்னா ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் நம்ம கொடுக்க போகிறோம். அந்த பீம் அந்த ஸ்ட்ரக்சருக்கு அந்த மெம்பருக்கு வந்து ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுக்க போகிறோம். ஸோ மினிமமாக எவ்வளோ ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் இருக்கணும் அப்படின்ற மினிமமாக எவ்வளோ இருக்கணும், மேக்ஸிமம் எவ்வளோ இருக்கணும். ஏன்னா ரொம்ப எக்ஸீட் ஆச்சுன்னா காஸ்ட் வைஸ் நமக்கு வந்து அடிபடும். ரொம்ப மினிமம் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும், மினிமம் லோடை கூட தாங்க முடியாமல் போயிடும். ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா நம்ம வந்து ஒரு மினிமம் நம்ம IS 456 என்ன சொல்லியிருக்காங்கன்னா மினிமமாக இவ்வளோ நீ இவ்வளோ ஏரியா ஆஃப் ஸ்டீல் வந்து கண்டிப்பாக ப்ரொவைட் பண்ணணும்பா, பீம்னா இவ்வளோ கொடுக்கணும்பா, ஸோ காலம்னா இவ்வளோ கொடுக்கணும்பான்னு நமக்கு வந்து ஸ்டாண்டர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஸ்டாண்டர்ட்ஸை பார்த்தீங்கன்னா ஆர்சிசி ஸ்லாபுக்கு 0.15% ஆஃப் கிராஸ் ஏரியா ஆஃப் தட் ஸ்லாப். ஓகேவா? கிராஸ் ஏரியானா ஒரு ஸ்லாப் இருக்குன்னா அதோட கிராஸ் ஏரியாவில் நாம் கொடுக்கக்கூடிய ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து எவ்வளோ இருக்கணும்னா மினிமம் எவ்வளோ இருக்கணும்னா 0.15%. 0.15%னா நீங்கள் எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? 0.15 / 100 இன்ட்டு கிராஸ் ஏரியானா எவ்வளோ? பி இன்ட்டு டி ஆர் திக்னஸ். ஓகேவா? ஸோ இதுதான் இப்படி தான் நீங்கள் கிராஸ் ஏரியா கண்டுபிடிக்கணும். இந்த கிராஸ் ஏரியா தான் கிராஸ் ஏரியா, அதில் 0.15% தான் வந்து எவ்வளோ இருக்கணும், மினிமம் வந்து எவ்வளோ இருக்கணும், மினிமமாக இருக்கணும் ஆர்சிசி ஸ்லாபுக்கு. அது எப்போன்னா மைல்டு ஸ்டீல் பார் யூஸ் போகுது. அதே இது டிஃபார்ம்டு ஸ்டீல் பார் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா மினிமமாக 0.12% ஆஃப் கிராஸ் ஏரியா ஸ்லாப் வந்து இருக்கும். இது வந்து ஆர்சிசி ஸ்லாபுக்கு. சேம் அதே மாதிரி ஆர்சிசி பீமுக்கு பார்த்தீங்கன்னா 0.85% இன்டு பிடி. இந்த எஃப்ஓன்றது என்னன்னா ஈல்டு ஸ்ட்ரென்த்து, ஈல்டு ஸ்ட்ரென்த் ஆஃப் ஸ்டீல். ஓகேவா? எஃப்ஓன்றது ஈல்டு ஸ்ட்ரென்த் ஆஃப் ஸ்டீல். ஓகேவா? ஸோ இவ்வளோ இருக்கணும். ஃபார் ஆர்சிசி காலம்க்கு வந்து எவ்வளோ இருக்கணும்னா 0.8% ஆஃப் காலம் கிராஸ் ஏரியா ஆஃப் காலம். இது எவ்வளோன்னா 0.8 × 0.8/100 × b × d. ஓகேவா? ஸோ இதுதான் காலம்க்கு. இந்த மூணு தான் நமக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இந்த மூணுத்துலேருந்து கொஸ்டின் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. எப்படி கேட்கலான்னா மினிமம் ஏரியா ஆஃப் ஸ்டீல் எவ்வளோ, ஃபார் ஸ்லாபுக்கு எவ்வளோ, மினிமம் ஏரியா ஆஃப் ஸ்டீல் ஃபார் பீம்க்கு எவ்வளோ அப்படின்றத நம்ம கேட்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இது முடிச்சுட்டு நம்ம என்ன போகிறோம் அப்படின்னா எக்ஸ்போஷர் கண்டிஷன்ஸ். ஸோ நம்ம ஒவ்வொரு ஸ்ட்ரக்சர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது அந்த எக்ஸ்போஷர் கண்டிஷன் வந்து நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். ஏன் அப்படின்னா நமக்கு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் எக்ஸ்போஷர் இருக்குது. ஆஸ் பர் ஐஎஸ்சி IS 456 வந்து நமக்கு எவ்வளோ இருக்குன்னா 5 எக்ஸ்போஷர் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து மைல்டு எக்ஸ்போஷர், மாடரேட் எக்ஸ்போஷர், சிவியர் எக்ஸ்போஷர், வெரி சிவியர் எக்ஸ்போஷர், எக்ஸ்ட்ரீம் எக்ஸ்போஷர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எக்ஸ்போஷர் கண்டிஷனை பொறுத்து தான் நம்ம வந்து மினிமம் கிரேட் ஆஃப் கான்கிரீட்டை வந்து சூஸ் பண்ணணும். மினிமம் இவ்வளோ கவர் கொடுக்கணும், இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ யூஸ் பண்ணணும், இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் சிமெண்ட் மினிமமாக யூஸ் பண்ணணும் அப்படின்றது இருக்குது. இந்த எக்ஸ்போஷர் கண்டிஷன் ஏன் கண்டுபிடிக்கிறோன்னா டியூரபிலிட்டி ஃபேக்டர். டியூரபிலிட்டி, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து இந்த நம்ம இந்தியாவிலே வந்து ரெண்டு கைண்ட் ஆஃப் கோஸ்டல் ஏரியா ஒன்று இருக்குது, இன்டீரியர் ஏரியா இருக்குது. அங்கே வேறு கைண்ட் ஆஃப் எக்ஸ்போஷர் இருக்கும், அட்மாஸ்பியர் இருக்கும், என்விரான்மெண்ட் திங்ஸ் இருக்கும். இன்டீரியரில் வேறு அட்மாஸ்பியர் இருக்கும், என்விரான்மெண்டல் கண்டிஷன்ஸ் இருக்கும். ஸோ அதை பொறுத்து டியூரபிலிட்டி வந்து சேஞ்ச் ஆகும். ஒவ்வொரு சாயில் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி டியூரபிலிட்டி வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அதுக்காக தான் இது நம்ம கண்டுபிடி பார்க்குறோம். மைல்டு எக்ஸ்போஷர்னா த ஸ்ட்ரக்சர் இஸ் ப்ரொடெக்டட் ஃப்ரம் ஆல் ரெயின் அதர் அக்ரெசிவ் சாயில்ஸ், இதுலேருந்து எல்லாமே ப்ரொடெக்ட் பண்ணி இருக்கிறது தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா மைல்டு எக்ஸ்போஷர்னு சொல்லுவோம். மாடரேட் எக்ஸ்போஷர்னா இது வந்து ரெயினுக்கு வந்து எக்ஸ்போஷராக இருக்கும், இங்கே வந்து எல்லாமே ப்ரொடெக்டாக இருக்கும். இங்கே வந்து என்னென்னா ஸ்ட்ரக்சர் வந்து எக்ஸ்போஸ்டு டு ரெயினி கண்டிஷன், மலையில் நனையிற மாதிரி இருக்கும்,
ஆல்டர்னேட் வெட்டிங் ட்ரையிங் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் என்னன்னு சொல்லணும்னா மாடரேட் எக்ஸ்போஷர்னு சொல்லுவோம். சிவியர் எக்ஸ்போஷர்னா சீஷோரில் இருக்கக்கூடிய கண்டிஷனில், ஆனால் சீஷோரில் இருக்கும் பட் ஆனால் வந்து சால்ட் வாட்டர் வந்து பட்டுட்டு இருக்காது, அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் என்னன்னு சொல்லணும் சிவியர் எக்ஸ்போஷர். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஆல்டர்னேட் வெட்டிங் ட்ரையிங், அடிக்கடி மழையில் பட்டு நனைஞ்சி காயிறது அந்த மாதிரியான கண்டிஷனில் இருக்கும். கீழே சாயிலில் வந்து அந்த அக்ரெசிவ் சாயிலில் இல்லாமல் பட் ஆனால் அண்டர் சாயிலில் வந்து நம்ம வந்து ஃபுட்டிங்ஸ்லாம் இருக்கிற மாதிரி இருக்கிறதெல்லாம் என்னென்னு சொல்லுவோம்னா சிவியர் கண்டிஷன் சொல்லுவோம். ஸோ அந்த வெட்டிங் ட்ரையிங் கண்டிஷனாக ஒன்றும் இல்லை. ஏன் வெட்டிங் ட்ரையிங் கண்டிஷன் நம்ம வந்து படிக்கணும் அப்படின்னா, ஆல்டர்னேட் வெட்டிங் ட்ரையிங்கை பொறுத்து தான் வந்து நம்ம ஸ்டீல் யூஸ் பண்ணுறோம், கரோஷன் நடக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது ஆல்டர்னேட் வெட்டிங் ட்ரையிங் சைக்கிள்ஸில். ஸோ அதுக்காக தான் நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் வெரி சிவியர் கண்டிஷன். வெரி சிவியர் கண்டிஷன்னா விச் இஸ் த ஸ்ட்ரக்சர் விச் இஸ் எக்ஸ்போஸ்ட் டு சீஷோர் ஆர் சீ வாட்டர், சால்ட் வாட்டர், அக்ரெசிவ் சாயிலில் இருக்கக்கூடிய ஃபவுண்டேஷன்ஸு, அதெல்லாம் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா வெரி சிவியர் கண்டிஷன் சொல்லுவோம். எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்னா இட் இஸ் எக்ஸ்போஸ்ட் டு டைடல் சோன். டைடல் சோனில் இருக்கக்கூடியது சீஷோரில் இம்மர்ஸ்ட் ஃபுல்லாக இருக்கிறது அது எல்லாமே என்னென்னு சொல்லுவோம்னா எக்ஸ்ட்ரீம் கண்டிஷனில் சொல்லுவோம். ஸோ மினிமம் சிமெண்ட் கண்டென்ட் ஃபார் மைல்டு கண்டிஷன், மைல்டு எக்ஸ்போஷர் வந்து 300 kg/m³. மினிமம் வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 0.55. மினிமம் கிரேட் ஆஃப் கான்கிரீட் வந்து M20 அண்ட் மினிமம் கவர் வந்து எவ்வளோனா 20. ஸோ இதெல்லாமே ஆஸ் பர் IS 456 தான் நம்ம எழுதிக்கிறோம். ஸோ ஒவ்வொரு கண்டிஷனுக்கும் வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ கொடுத்துருக்காங்க, மினிமம் கிரேட் ஆஃப் கான்கிரீட் கொடுத்துருக்காங்க, மினிமம் கவர் கொடுத்துருக்காங்க. மினிமம் கவர் பார்த்தீங்கன்னா மைல்டு எக்ஸ்போஷருக்கு 20, மாடரேட் எக்ஸ்போஷருக்கு 30, சிவியர் எக்ஸ்போஷருக்கு வந்து 45, வெரி சிவியர் எக்ஸ்போஷருக்கு வந்து 50, எக்ஸ்ட்ரீம் கண்டிஷனுக்கு வந்து 75 mm. ஸோ ஏன் இந்த கிளியர் கவர் வந்து ரொம்ப முக்கியம்னா, கிளியர் கவர்னா தெரியல, ஸ்டீலுக்கும் கான்கிரீட்டுக்கும் வந்து ஸ்டீல் வந்து கான்கிரீட்லேருந்து எவ்வளோ ப்ரொடெக்ட் ஆகி உள்ளே இருக்குது அப்படின்றது தான். ஸோ நீங்கள் கான்கிரீட்டோட திக்னஸை கூட்ட கூட்ட நமக்கு வந்து கரோஷனோ வேறு ஏதாவது என்விரான்மெண்டல் எஃபெக்ட்ஸோ வந்து ஸ்டீலுக்கு வராது. இதுதான் வந்து இன்றைக்கி டாபிக். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து TNPSC JDOவோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நம்ம இப்போ பார்த்த டாப்பிக்கில் இருந்து என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஒரு 4 questions இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்னன்னா, தி ஆவரேஜ் ஸ்ட்ரென்த் ஆஃப் 150 mm சைஸ் ஆஃப் கான்கிரீட் கியூப் வித் கேரக்டரிஸ்டிக் ஸ்ட்ரென்த் 20 Nm/mm² அண்ட் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஆஃப் 4 Nm/mm² இஸ் என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. அதாவது ஆவரேஜ் ஸ்ட்ரென்த் எவ்வளோன்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ ஆவரேஜ் ஸ்ட்ரென்த்னாலும் டார்கெட் மீன் ஸ்ட்ரென்த்னாலும் ஒன்று தான். நம்ம ஆல்ரெடி அந்த டாபிக் பார்க்கும்போது பார்த்தோம், டார்கெட் மீன் ஸ்ட்ரென்த்னா மினிமமும் இல்லாமல் மேக்ஸிமம் இல்லாமல் ஒரு ஆவரேஜாக காமனான ஸ்ட்ரென்த்தை கண்டுபிடிக்கிறது தான் டார்கெட் மீன் ஸ்ட்ரென்த்னு. ஸோ நமக்கு அப்போது டார்கெட் மீன் ஸ்ட்ரென்த்தோட ஃபார்முலா தெரியும், FT=FCK+KS. இதுதான் நம்மளோட ஃபார்முலா. ஸோ நமக்கு கொஸ்டினில் எஃப்சிகே கேரக்டரிஸ்டிக் ஸ்ட்ரென்த் கொடுத்துட்டாங்க 20 Nm/mm², ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கொடுத்துட்டாங்க எவ்வளோ 4 Nm/mm². ஸோ கே நமக்கு ஆல்ரெடி தெரியும், டாபிக் பார்க்கும்போதே சொன்னால் 1.65 அப்படின்றது தான் கே வேல்யூ, ஸ்டாட்டிஸ்டிக்கல் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நம்ம டேட்டா எல்லாமே தெரியும். ஸோ டைரெக்டாக என்ன பண்ணிடலாம், சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். அப்போ FT=, என்ன வரும் அப்படின்னா கேரக்டர் ஸ்ட்ரென்த் எவ்வளோ 20 Nm² ப்ளஸ் கே வந்து 1.65 இன்ட்டு ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் வந்து 4 கொடுத்துருக்காங்க. ஸோ இதை சால்வ் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ கிடைக்குன்னா 20+6.6 கிடைக்கும். ஸோ அப்போ FT=, எவ்வளோ அப்படின்னா 26.6 Nm/mm². இதுதான் வந்து ஆவரேஜ் ஸ்ட்ரென்த். ஸோ நம்ம இப்போ ஆப்ஷனை பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா 26.58 Nm/mm² கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன் பி 31.24, ஆப்ஷன் சி 18.67, ஆப்ஷன் டி வந்து 21.75 கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப, இப்போது நமக்கு எக்ஸாக்ட் ஆன்சர் கிடைக்கல, நம்ம எப்போ பண்ணணும்னா எது வந்து ரொம்ப ரிலேட்டடாக இருக்கோ அதுதான் போகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 0.02 தான் வந்து நமக்கு வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. இங்கே 26.58 கொடுத்துருக்காங்க, நமக்கு 26.6 கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஸோ செகண்ட் கொஸ்டின் போகலாம். செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, தி கிராஸ் செக்ஷன் ஏரியா ஆஃப் த லாங்கிடியூடினல் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் காலம் ஷேல் பி கிரேட்டர் தென், நம்ம மினிமம் ஏரியா ஆஃப் ஸ்டீல் பார்த்தோம்ல ஒவ்வொரு ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் பீமுக்கு எவ்வளோ, ஸ்லாபுக்கு எவ்வளோ, காலம்க்கு எவ்வளோ. இப்போ காலமோட ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து ஷேல் பி கிரேட்டர் தென், இதை விட அதிகமாக இருக்கணும் அப்படின்னா எதை சூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ வந்து நம்ம மினிமம் எவ்வளோ பார்த்தோம், 0.8 அப்படின்னு பார்த்தோம், 0.8% ஆஃப் கிராஸ் ஏரியா அப்படின்னு பார்த்தோம், ஞாபகம் இருக்கா. ஸோ மேக்ஸிமம் வந்து எவ்வளோன்னா 6% ஆஸ் பர் கிராஸ் ஏரியா. ஸோ அப்போது இங்கே வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, நமக்கு என்னெல்லாம் இருக்குது, 0.8 இருக்குது, 0.65, 0.4, 0.6. ஸோ மினிமம் நமக்கு எவ்வளோ இருக்கணும்னா இந்த 0.8 6 தான் இருக்கும். இப்போ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர், 0.8 தான் நமக்கான கரெக்ட் ஆன்சர். ஸோ தேர்ட் கொஸ்டின், த நாமினல் கவர்
to the reinforcement for moderate condition considering the durability requirement shall be. நம்ம பார்த்தோம் எக்ஸ்போஷர் கண்டிஷன் பார்த்தோம், அதுக்கு வந்து மினிமம் சிமெண்ட் எவ்வளோ யூஸ் பண்ணணும், கிரேட் ஆஃப் கான்கிரீட் மினிமமாக எவ்வளோ ப்ரொவைட் பண்ணணும், எவ்வளோ மினிமம் கவர் ப்ரொவைட் பண்ணணுன்றத நம்ம பார்த்தோம்ல. ஸோ அப்போ வந்து மாடரேட் கண்டிஷன் இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா மாடரேட் கண்டிஷனுக்கு கேட்டிருக்காங்க. மாடரேட் கண்டிஷனில் நம்ம என்ன பார்த்தோம் பார்த்தோம்ல, மினிமம் மைல்டு எக்ஸ்போஷர்னா 20, மாடரேட்னா 1, எக்ஸ்ட்ரீம்னா 75, வெரி சிவியர்னா 50, சிவியருக்கு 40 ஃபீட். அப்போ மாடரேட்டுக்கு என்ன வந்துச்சுன்னா 30 தான் நம்ம பார்த்தோம். ஸோ ஆஸ் பர் ஐஎஸ் 456 வந்து ஆப்ஷன்ஸ் பி 30 mm தான் வந்து மாடரேட் கண்டிஷனில் நாம் ப்ரொவைட் பண்ணக்கூடிய நாமினல் கவர். ஓகே, ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். லாஸ்ட் கொஸ்டின், ஃபோர்த் கொஸ்டின், ஆஸ் பர் ஐஎஸ் 456 2000 கிரேட் M30 இஸ் கால்ட் அஸ் விச் கைண்ட் ஆஃப் வாட் கைண்ட் ஆஃப் கான்க்ரீட், ஆர்டினரி கான்க்ரீட்டா, ஸ்டாண்டர்ட் கான்க்ரீட்டா, ஹை ஸ்ட்ரென்த் கான்க்ரீட்டா, இல்லை வெரி ஹை ஸ்ட்ரென்த் கான்க்ரீட்டான்னு கேட்டுக்கிறாங்க. நம்ம என்ன பார்த்தோம், ஆர்டினரி கான்க்ரீட்னா M10, M15, M20 இதெல்லாம் வந்து ஆர்டினரி கான்க்ரீட்டில் பார்த்தோம். ஸ்டாண்டர்ட் கான்க்ரீட் எதை பார்த்தோம், M25லேருந்து M55 வரைக்கும் ஸ்டாண்டர்ட் கான்க்ரீட்னு பார்த்தோம். அப்போ M30 வந்து நமக்கு எதுக்குள்ளே வருது, பிட்வீன் M25 to M55. அப்போ வந்து M30யோட ஆன்சர் வந்து என்ன, M30 இந்த க்வெஸ்சனுக்கு ஆன்சர் என்னன்னா M30 வில் பி ஸ்டாண்டர்ட் கான்க்ரீட். M30 இஸ் கம்ஸ் அண்டர் த ஸ்டாண்டர்ட் கான்க்ரீட் கேட்டகரி. ஓகே, தீஸ் ஆர் த இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ். ஸோ இந்த டாப்பிக்கில் நீங்கள் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக 4 questions அட்டன் பண்ணலாம். ஸோ ஃபர்தராக உங்களுக்கு டெஸ்ட் எல்லாம் அட்டன் பண்ணி பார்க்கணுன்னா நம்ம அகாடமியோட சேனலில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்பாங்க, ஃப்ரீ டெஸ்ட்டு. நீங்கள் அதை லிங்க் அட்டன் பண்ணி டெஸ்ட் அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம். அதுபோக உங்களுக்கு ஃப்ரீ நோட்ஸு, மெட்டீரியல்ஸு, இதை பற்றின இன்ஃபர்மேஷன் வேணும்னா எங்களோட அகாடமியோட வாட்ஸ்அப் குரூப்பும் டெலிகிராம் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.